எல்லா கணமும் மகிமையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சி தான், முழுமையான சாட்சின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலாக ஒரு கேரளா சிரியன் கிறிஸ்டின்கள். அவங்க வந்து சின்ன வயசு 13 வயசில் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போது எங்கள் அப்பா வந்து அவங்க மேரேஜ் பண்ணாங்க. எங்கள் அப்பா யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் சொல்லுவார் இல்லையா, அவருடைய துணைவியார் வி என் ஜானியோட தாய் மாமன், சொந்த தாய் மாமன். வி என் ஜானியை அழைத்து வந்து நடிகை ஆக்கிறது எல்லாமே எங்கள் அப்பா தான். அவங்க பெரிய டாப் லெவலில் போனோடனே எம்ஜிஆருக்கு அவருக்கு ஒரு உறவு ஏற்பட்டு எங்கள் அப்பாவுக்கு அவர் பிரச்சனையாகி கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டாரு. ஆனால் வாழ்க்கையில் தோத்துட்டார். எம்ஜிஆர் வந்து கேஸில் தோத்துட்டார், நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டார், அது வேறு விஷயம். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து வீட்டில் இருக்கும்போது, அப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுடைய இது இல்லையா, அதனால் அதன் பிரகாரம் தான் நடப்பாங்க. அப்போ எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டருக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது. காலையில் ஃபுல்லாக தண்ணி குளிச்சுட்டு ஈரப்புடவையோட எனக்கும் தள்ள தண்ணி ஊற்றிட்டு கூப்பிட்டு போவாங்க. 3 கிலோமீட்டர் போவோம், நான் டெய்லி போவோம், சாமி கும்பிடுவோம், எல்லாம் வருவோம். எங்கள் அம்மா அவ்வளோ பக்தியாக இருந்தாங்க. ஆனால் வாழ்க்கையில் அவங்க ட்ராமா நடத்துனாங்க, நாடக குரூப் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் பத்மினி, தில்லானம்மன் பத்மினி, அவங்க தங்கை வச்சு நாடகம் நடத்தியிருக்காங்க. படங்கள் எடுக்க முயற்சி பண்ணாங்க, சக்கரதாரி படத்தில் நடித்தாங்க. இப்படி பல விதமான அனுபவங்கள் பட்டுருக்கு. அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், நமக்கு தான் நல்ல காசு வருது, எதுக்கு தேவையில்லாமல் சொல்லி இல்லை, சினிமாவில் வரணும், சினிமாவில் வரணும். அவங்க ரொம்ப ஆர்வப்பட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வாழ்க்கை சினிமாவில் வரவே முடியல. எவ்வளோ பூஜைகள் பண்ணாங்க, எவ்வளோ புனஸ்காரங்கள் பண்ணாங்க, கடவுள் அவளை கை தூக்கி விடவே இல்லை. அவர் நம்ப கடவுளை கை விட்டாங்க. ஏன்னா இவங்களும் விக்கிர ஆராதனை பண்ணிட்டாங்க. பெரிய பாவம் நம்ம கிறிஸ்தவர்கள் செய்கிறது வந்து விக்கிர ஆராதனை செய்யவே கூடாது. தவறுகள் சின்ன சின்ன தவறு செய்யலாம், ஆனால் விக்கிரகாரம் செய்கிறது நம்ம பைபிளே படிக்கிறோம். ஒரு ஒரு முறையும் பைபிளில் பார்த்தீங்கன்னா அவர் காப்பாற்றுவார் கடவுள், ஆனால் மறுபடியும் இவங்க போய் பாகால் போன்ற விக்கிரகாரம் செஞ்சுட்டு மறுபடியும் அந்த பாவத்துக்குள் மாட்டிக்குவாங்க. அப்படி எங்கள் அம்மா செஞ்சு அது கடைசி வரைக்கும். அப்போ எங்கள் பெரியம்மா மறுபடியும் கேரளாவில் வராங்க, அவங்க பக்காவாக கிறிஸ்டின் தான் ஃபாலோ பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்டில் போயிருந்தோம். அப்புறம் எங்கள் அம்மா உடம்பு செலவு இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்த பிறகு எங்களுக்கு வீடே இல்லாமல் போச்சு. நீங்களாம் அதெல்லாம் நம்ப மாட்டீங்க, ஒரு வீடே கிடையாது எங்களுக்கு. எங்கள் அப்பா வெக்ஸ் ஆகிட்டார், கல்யாணம் பண்ணல. அதனால் எங்கள் அப்பா ரொம்ப வறுமையில் போயிட்டு, யாரை எப்படி ஒன்றா போங்கலான்ட்டு. அப்போ நாங்கள் ஒன்று சித்தி வீட்டில் இருப்போம், இல்லை பெரியம்மா வீட்டில் இருப்போம், அப்படி இருப்போம். அப்போ பெரியம்மா வீட்டில் இருக்கும்போது அவங்க என்ன சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அப்படி நான் வந்து அப்புறம் ஹோலி ஏஞ்சல்ஸில் படித்தேன், டான் பாஸ்கோ படித்தேன், சென்ட் கொலம்பஸ். அதனால் கடவுளுடைய வார்த்தைகள் என்னை அழைத்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அந்த பக்குவம் நமக்கு வரலை. ஒரு டைலமாக இருக்கும், அப்படியா இதுவா அதுவா இதுவா சினிமா போகணுமே அப்படி இப்படின்லாம் இருக்கும். ஆனால் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு 5 வயதில் நாடகத்தில் நடித்தேன். கிட்டத்தட்ட 1000 ட்ராமா பண்ணியிருக்கிறேன். ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனில் பரிசு வாங்கியிருக்கிறேன், பாரதிதாசனில் பரிசு வாங்கியிருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் என்னை காப்பாற்றவே இல்லை. அப்போ கடவுளை நம்பி ஜெபிச்சுட்டே இருப்பேன் நான். எப்போ ஆண்டவரே என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, நான் சினிமாவுக்கு வரணும்னு சின்ன வயசில் எங்கள் அம்மா நினச்சாங்க, நானும் நினச்சேன். ஆனால் வர முடியல, நாடகம் நடத்தணும், எல்லாம் தோல்வி தான், ஒரு நாடகம் கூட சக்ஸஸ் ஆகாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப யோசித்து வேதனைப்பட்டுட்டு இருக்கும்போது அப்புறம் ஹோட்டலில் வேலை செஞ்சேன், முசைக்கு வேலை செஞ்சேன், கார்பெண்டராக வேலை செஞ்சேன். நான் செய்யாத வேலையே கிடையாது, எல்லா வேலையும் செய்வேன் நான். ஏன்னா வறுமை அந்த நேரத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டம். எங்கே போனாலும் எங்களை சாப்பிட இந்த கேரள ரவுண்ட்ஸ்லாம் கூப்பிட்டா ரொம்ப ஆர்வமாக போவோம். ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் போனால் கேக் கொடுப்பாங்களே, காஃபி கொடுப்பாங்க நைட்டில். அந்த ஊழியத்துக்காக போகிறதில்ல, அந்த சாப்பாட்டுக்காக போவோம். அப்படி ஒரு வறுமையை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தோம். அப்படியே போய் போய் கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒரு உதவி இயக்குனராகி ஒரு சினிமாவில் வந்து ரொம்ப காரியங்கள்லாம் பண்ணி ஒரு சினிமா எடுத்தேன், படம் எடுத்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் எடுத்தேன், அந்த படம் வந்து சென்சார் கூட ஆகிடுச்சு. அதை நம்பி கல்யாணம் கூட பண்ணிட்டேன், ஆனால் படம் வெளிவரல. அதுக்கப்புறம் 5 நாள் பூஜை போட்ட படம் வரல, 2 நாள் பூஜை போட்ட படம் வரல, படங்களே வராது. யாராவது என்னை பார்த்தா, நீயா நீ எடுத்தால் படமே வராதுப்பா அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆசையான கை நான் இருந்தது. அப்போ நமக்கு ரொம்ப வேதனையும் விழிப்பு வந்து கடைசியில் ஒரு வழியாக போய் ரவிக்குமாரை சேர்ந்து விக்ரமன் மூலமாக ஒரு படத்தில் நடித்து, உன்னிடத்தில் கொடுத்த படத்தில் நடித்து ஓரளவு நடிகராகி நல்ல வசதியெல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் பரவாயில்ல, கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் காரு வீடு அப்படிலாம் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனாலும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.